காலைத்தன்ற நிகழ்ச்சி தொடர்கிறது. சும்னம் காலைத்தன்ற நிகழ்ச்சியுடைய அடுத்த நிகழ்ச்சி தொகுப்பு எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டான ஒரு தொகுப்பு தான், நம் விருந்தினர் பகுதி. ஸோ இன்றைய நம் விருந்தினர் பகுதியில் ஒரு ஸ்பெஷலான ஒரு கெஸ்ட் தாங்க வந்திருக்காங்க. ஸோ அதாவது நம்ம எல்லாருக்குமே பல கனவுகள் இருக்கும், பல லட்சியம் இருக்கும், குறிக்கோள் இருக்கும். ஸோ அந்த லட்சியத்தை நம்ம வந்து பூர்த்தி செய்யணும் அப்படின்னா அதற்கான உழைப்பும் அதற்கான ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் அதற்கான ஒரு தேடுதலும் நம்மக்கிட்ட அதிகமாகவே இருக்கணும். அப்படி தான் இவருக்கும் எழுத்துத்துறையில் ஒரு மிகப்பெரிய லட்சியம் இருந்திருக்கு. அந்த கனவை இவர் மேலே வச்சிருக்கிற அந்த நம்பிக்கை அப்படிங்கிற ஒரு விஷயம் மூலயமா ரொம்பவே சக்சஸ்ஃபுல் ஆக்கியிருக்காரு. அவர் யார் அப்படிங்கிறத ஒரு சின்ன ஏவி வருது, அதை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். எஸ், ஐடி ஃபீல்டில் இவர் ஒர்க் பண்ணாலும் தமிழ் எழுத்து மேலே இவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய காதல் இருக்குது. அந்த காதலை இவர் வந்து தினமும் வந்து எழுத்து பழக்கத்தின் மூலம் நிறைவேற்றிட்டு இருக்கார் அப்படின்னு தான் சொல்லணும். இப்போவும் இளம் தலைமுறைகளுக்கு நல்ல நல்ல சிந்தனைகளை இவர் வந்து தன்னுடைய புத்தகத்தில் இவர் வந்து கொடுத்துக்கிட்டே தான் வர்றாரு. ஸோ ஒரு மிகச்சிறந்த எழுத்தாளர், ஒரு ஐடி கன்சல்டன்ட், டிரான்ஸ்லேட்டர்னு இப்படி பன்முகங்கள் கொண்ட திரு ஜே ராம்கே அவர்கள் தான் இன்றைய நம் விருந்தினர் பகுதிக்கு வந்திருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். நம் புதிய தொலைக்காட்சியின் நம் விருந்தினர் பகுதிக்கு வந்ததுக்கு மிக்க நன்றி. ஸோ சார், முதல் கேள்வியாக நம்ம கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறது, நம்ம எப்போவுமே வந்து நம்ம பின்பகுதியிலேருந்து நம்ம கொஞ்சம் போகலாம். ஸோ அதாவது நம்ம சைல்ட்ஹுட் டேஸ்லேருந்து கொஞ்சம் ஆரம்பிக்கலாம். ஸோ உங்களுடைய இளமை காலம், உங்களுடைய ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் இதை பற்றி எங்ககிட்ட சொல்லுங்கள். என்னுடைய இளமை காலம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் போல ரொம்ப ரொம்ப கேஷுவலாக ரொம்ப இதாக இயல்பாக இருந்தது. நான்லாம் ஒரு எழுத்தாளராக எழுத்தில் ஒருவன்லாம் ஆர்வம்லாம் இல்லை. எல்லா குழந்தைங்களும் போல சிறுவர் மலர்லேருந்து படிக்க ஆரம்பித்தேன். சிறுவர் மலர், காமிக்ஸு அப்படியே ஆரம்பித்து கிரைம் நாவல் அப்படியே சுஜாதா வரையும் வந்து, அதுக்கப்புறம் அசோக் முத்தன், ஞானக்கூத்தனோட கவிதைகள்லாம் படிக்கும்போது எனக்கு வந்து ஒரு என்ன, நம்மளும் ஒரு கவிதை எழுதலான்ங்கிற, எல்லாரும் வழக்கமாக எல்லா எழுத்தாலும் செய்கிற அதே வேலையை நானும் செய்ய ஆரம்பித்தேன். ஆனால் கவிதையெல்லாம் எழுதிட்டு அதை பப்ளிஷ் பண்ணணும்னு நினைக்கவே இல்லை. ஸோ ஒரு ஒரு பேஷனட்டாக சும்மா ஒரு நம்முடைய மன திருப்திக்காக எழுதி கவிதை எழுதி கிழிச்சு போடுற வேலையில் தான் நானும் பண்ணிகிட்டு இருந்தேன். அது முதல்ல நான் அந்த நல்ல வேற இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. ஏன்னா பொதிகை தொலைக்காட்சி தான் என்னுடைய முதல் ஸ்டார்டிங் பாயிண்ட் நான் சொல்லுவேன். ஏன்னா 95 டிசம்பர் 12 மறக்க முடியாதனால அன்னைக்கு வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து இந்த தொலைக்காட்சியில் வந்து கேள்வி இதுக்காக கேட்டிருந்தாங்க. அப்போ நான் அப்போ அதுக்கு ஒரு போஸ்ட் கார்டில் ஒரே ஒரு கேள்வி மட்டும் எழுதி அனுப்பிச்சிருந்தேன். எனக்கு நம்பிக்கை இல்லாதெல்லாம் சொல்லுவாங்க. தியானம் பற்றி கேட்டிருந்தேன். அதான் என்னுடைய முதல் கேள்வி. ஸோ அந்த கேள்வி கேள்வி ஆரம்பிச்சிருக்கீங்க. ஆமாம், வாசகர் கேள்வி பதிலாக ஆரம்பித்து அந்த கேள்வி ஒரு நமக்கு பிடித்தமான ஒரு ஆதர்சியமான ஒரு வந்து ஒரு இவர் வரும்போது அவர் நம்ம கேள்வி பதில் சொல்லும்போது அந்த உற்சாகத்தில் தொடர்ந்து எழுத ஆரம்பித்தோம். முதல்ல அதுதான் ஒரு பெரிய முக்கியமான திருப்பு முனை. அது தொடர்ந்து நிறைய பத்திரிகைகளுக்கு கேள்வி பதில், வாசகர் கடிதங்கள், துணுக்குகள், சின்ன சின்ன ஜோக்ஸு இதெல்லாம் அப்படியே எழுத ஆரம்பிச்சிருந்தேன். அதுக்கு வந்து ஒரு ஏன்னா ஒரு பாலியும் சொல்லிட்டு குமுதத்தில் இருப்பார். அவர் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா கதை எழுதுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க, கவிதை எழுதுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் அந்த மாதிரி இந்த ஒரு பேஜில் வந்து ஒரு வெகுஜன பத்திரிகையில் ஒரு சின்ன சின்ன டிட்பிட்ஸ்லாம் போட்டு துணுக்குகள் இதெல்லாம் பண்ணுறதுக்கெல்லாம் வந்து அப்போ வந்து அது வந்து பக்கத்தை புரட்டும் போது கண்ணில் படும் அது. ஸோ இந்த வேலைகள் நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்தது தான். கிட்டத்தட்ட பல வருஷங்கள் என்னுடைய காலேஜ் டேஸில் ஆரம்பித்து வேலை தேடி வர்ற வரைக்கும் அந்த தொடர்ந்து பல வருஷங்கள் இந்த வேலையை செஞ்சுட்டு இருந்தேன். எல்லா ஆல்மோஸ்ட் எல்லா பத்திரிகைகளையும் எல்லா டெய்லிஸ்லையும் இந்த மாதிரி நிறையா எழுதியிருக்கேன். அப்படி எழுதிட்டு அப்படி வரும்போது தான் பெரிய உள்ள அங்கே இருக்கிற மீடியாவில் இருக்க முக்கியமான திரு மாலன் அவர்கள்லாம் வந்து நீங்கள் தொடர்ந்து இதை பண்ணிட்டுருக்கீங்க, ரொம்ப நல்லா பண்ணிட்டுருக்கீங்க, நல்லா ஸ்டைல் வருது, இதையே நீங்கள் வந்து தொடர்ந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டிவாக ஒரு ஒரு கட்டுரையாவோ இல்லை ஒரு ஏதாவது ஒரு பண்ணலாமே அப்படின்னு அப்போ தான் எனக்கு தோணுச்சு. சரி எழுதலாமேன்ட்டு அப்போ ஆரம்பித்தது தான் ஒரு சீரியஸாக எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ எழுதும்போது தான் தெரிய வந்தது, சரி நம்ம ஏதோ ஒரு போகிற போக்கில் ஒரு விமர்சனம் பண்ணுறோம் ரெண்டு வரியில், ஆனால்
ஒரு கட்டுரையாக எழுதும்போது அதை பல டைமென்ஷன் நம்ம பார்த்து எழுத வேண்டியிருக்குது அப்படிங்கிறத நிஜமாக அப்போ தான் ஃபீல் பண்ணி அதுக்கப்புறம் தான் எழுத ஆரம்பிச்சு. அப்படியே தொடர்ந்து புத்தகங்கள் எழுத ஆரம்பிச்சு டிரான்ஸ்லேஷன் வரைக்கும். ஓகே சார், இப்போ வந்து நீங்கள் கரண்ட்டாக ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, பட் இருந்தும் வந்து நீங்கள் வந்து எழுத்துத்துறையில் கான்சென்ட்ரேட் பண்ணி இன்னும் வந்து புத்தகங்கள் நீங்கள் வந்து வெளியிட்டு தான் இருக்கீங்க. ஸோ ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறதுனால உங்களுக்கு எப்படி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருக்கு? ஸோ எழுத்துத்துறையில் அது உங்களுக்கு ஒன்றும் நல்ல ஒரு பாசிட்டிவாக ஒரு விஷயமா இருக்கா? கண்டிப்பாக. ஏன்னா வந்து ஐடி துறையில் வந்து என்னென்னா உங்களுக்கு வந்து ஒரு அந்த உங்களுடைய அன்றாட வாழ்க்கைங்கிறது வந்து ஒரு அதாவது எப்படின்னா நீங்கள் அதை வந்து அந்த அவுட்லெட்னு உங்களுக்கு ஒரு வேணும், அது ரொம்ப ஃபிக்ஸடான லைஃப், ஒரு ரொம்ப ப்ரெஷரான ஒரு வாழ்க்கை தான் அது. அது வெளியில் வரும்போது அதை அதை விட்டு விலகி முற்றிலும் வித்தியாசமான விஷயங்கள் நீ பண்ணால் மட்டும்தான் அந்த ஃபீல்டில் நீ இருக்கவே முடியும். டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக அதாவது பண்ணும். பல ஐடி நிறுவனங்களில் வேலை பார்க்குறவங்க வந்து பார்த்திங்கன்னா சினிமாவுக்கு போவாங்க, டிவி பார்ப்பாங்க. ஸோ ஏன்னா அந்த அந்த ப்ரெஷரை வந்து கொஞ்சம் குறைக்கிறதுக்கான விஷயங்கள். எனக்கு இந்த விஷயம் வந்து ஐடிக்கு வர்றதுக்கு முன்னாடியே நான் எழுத ஆரம்பித்ததுனால இந்த விஷயம் எனக்கு பிடிச்சிருந்தது. டெய்லி ஏதாவது எழுதிட்டு தான் நான் தூங்கவே போவேன், அப்படிதான் முடியும், அப்போ தான் தூக்கம் வரும். அப்படி இல்லைனா கூட இன்கேஸ் அட்லீஸ்ட் ஒரு ஃபேஸ்புக்லேயாவது ஒரு ஸ்டேட்டஸ் ஏதாவது ஒரு எழுதி போட்டு போகிற மாதிரியான ஒரு பழக்கம் வந்து இந்த கடந்த ஒரு 15 வருடங்கள் அப்படி ஆயிடுது. ஸோ அதுதான் ஒரு முக்கியமான காரணம். ஸோ ஐடிங்கிறதுக்கான ஒரு இது இருக்குது, பட் இருந்தாலும் ஒரு முழு நேர எழுத்தாளர் ஆகிறதுக்கான இன்னும் தைரியம் இன்னும் வரலை. ஸோ அதனால அது ஐடியும் தொடர்ந்துக்கிட்டு இந்த வேலைகள் கிடைக்கிற நேரத்தில் இதையும் பண்ண வேண்டிய சூழல் நடந்துட்டுருக்கு. ஓகே சார், ஸோ நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன் இருப்பாங்க, நம்ம எல்லாரோட லைஃப்லையும் ஒரு வழிகாட்டி இருப்பாங்க. ஸோ இந்த துறையில் நம்ம சாதிக்கணும் கண்டிப்பாக அப்படின்னா அந்த துறையில் வந்து நம்மளுக்கு ஒரு கரெக்டான ஒரு பர்சன் கைட் பண்ணுறதுக்கு இருப்பாங்க. ஸோ அப்படி உங்களுடைய இந்த எழுத்து துறையில் யார் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனாகவும் வழிகாட்டியாகவும் இருந்திருக்காங்க? நிறைய பேர் ஆக்சுவலாக. அதாவது நான் வந்து முதல் முதலாக எழுத ஆரம்பிக்கும் போது எனக்கு தெரிஞ்ச திரு லேனா தமிழ்வாணன், அப்புறம் வந்து மணியன், முன்னாடி இப்போ மறைந்த மணியன், இவர்கள்லாம் எனக்கான ஒரு ஸ்பேஸ் கொடுத்து நான் வெறும் கேள்வி பதிலாக இருக்கும்போது இவங்க நிறைய கேள்வி பதில்களுக்கெல்லாம் அதுக்கான ஸ்கோப் கொடுத்து எழுதிட்டு வந்தது. அப்புறம் வந்து மதன் சார் கேள்வி பதில் நிறைய ஒரு உங்களுக்கு வந்து ஒரு உங்களுடைய எழுத்தை வந்து நீங்கள் அச்சில் பார்க்கும்போது அதோட உற்சாகம் வந்துகிட்டே இருக்கும், தொடர்ந்து நீங்கள் எழுதிட்டே இருப்பீங்க. ஸோ இப்படி பலதரப்பட்ட ஆளுமைகள் அப்படியே வந்துட்டு இருக்கும்போது திரு மாலன் சார் முக்கியமான, அவர் தான் எனக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு கட்டுரைகளாக ஒரு சீரியஸான விஷயங்கள் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி சொன்னது முதல்ல திரு மாலன் சார். அதுக்கப்புறம் வந்து இது மாதிரி நிறைய கட்டுரைகள் எழுதிட்டு இருக்கும்போது பிளாக் ஆரம்பிச்சு பிளாக்ல நிறைய எழுதிட்டு இருந்தேன். அப்போ வந்து எழுத்தாளர் பா ராகவன் வந்து நீங்க ஏன் வந்து ஒரு புக்காக எழுதக்கூடாது, நாங்கள் புக்கு எழுது பெரிய விஷயம், அது வந்து அதுக்கான கடுமையான உழைப்புலாம் தேவைப்படுதுண்ணா. இல்லை இல்லை உங்களுக்கு வந்து ரைட்டிங் ஸ்டைல் இருக்கு, பட் நீங்க வந்து கொஞ்சம் எஃபோர்ட் போட்டீங்கன்னா எழுதலான்னு சொல்லி பல மாதங்கள் உட்காந்து தேடி இது பண்ணி அப்படிப்பட்ட பேசிக் புக்ஸ் தான் நான் பண்ணது. ரொம்ப பெரிய இதெல்லாம் இல்லை, ஒரு சாதாரண பேசிக் புக்ஸ் தான் பண்ணேன். முக்கியமான அரசியல் ஆளுமைகள் ஆரம்பிச்சு இது முக ஜெயலலிதா, ரஜினிகாந்த், எம்கே பாகவதர் வரைக்கும் இவங்களை பத்தின ஒரு அடிப்படை புத்தகம், அப்படிப்பட்ட புத்தகமே இல்லாத சூழல் இருந்தது. ஸோ அதனால அந்த சமயத்தில் அப்படி பண்ணது கிட்டத்தட்ட ஒரு 8-9 புத்தகம் பண்ணேன். பண்ண பிறகு கிழக்கு பதிப்பகம் பத்ரி சேஷாத்ரி அவர் நண்பர், என்னுடைய நீண்டகால நண்பர், அவர் சொன்னார் நீங்கள் வந்து டிரான்ஸ்லேஷன் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா பேசிக் புக்ஸ்லாம் பண்ணியாச்சு, டிரான்ஸ்லேஷன் அடுத்த கட்ட லெவலில் வந்து நம்ம ஏதாவது ஒரு ரொம்ப சிம்பிளான விஷயம் தான் டிரான்ஸ்லேஷன். எதுக்கு பண்ணால் ஒரு 4 வார்த்தை ஆங்கில வார்த்தை தெரிஞ்சுக்கலாம், 4 தமிழ் வார்த்தை தெரிஞ்சுக்கலாம். ஸோ அப்படிங்கிற அமைப்பில் ஆரம்பித்தது தான் எமர்ஜென்சி பற்றி முதல் புத்தகம் பண்ணேன். இப்போ வந்து சமீபத்தில் நரசிம்மராவை பற்றி ஆஃப்லைன் பற்றி ஒரு தமிழ், ரெண்டுமே இப்போ ஒரு டிரான்ஸ்லேஷனில் நிறையா பண்ண ஆரம்பிச்சோன்னா சொல்கிறாங்க. ஏன்னா மொழிபெயர்ப்புங்கிறது வந்து ரொம்ப அதாவது அதிக கவனம் பரவில்லை. அது என்ன காரணம்னு சொன்னால் அது ஒரு மாதிரி மொழிபெயர்ப்புனாலே நிறைய பேர் தயங்கி விலகி போகிற சூழல்லாம் இருந்துச்சு. இப்போ வந்து அதை பண்ணும்போது அதோட ஸ்டைலில் ரைட்டிங் ஸ்டைலை கொஞ்சம் மாற்றி கொஞ்சம் ஆடியன்ஸை படிக்க வாசகர்களை வந்து கொஞ்சம் சுண்டி இழுக்கிற மாதிரி எழுத வேண்டியிருக்குது. அது ஒரு நல்ல ஸ்கோப், ஏன்னா நமக்கு வந்து பேசிக் கண்டென்ட் ரெடியாக இருக்குது. அதை அது மேலே நம்ம வந்து நம்மளால் முடிஞ்ச விஷயங்களை பண்ணி அதை வந்து ஒரு சுவாரஸ்யமான எழுத்தாக்குறது வேலைகள் தான் நான் பண்ணிட்டுருக்கேன், அவ்வளோதான். வேறு ஒன்று பெரிய வேலைகள்லாம் இல்லாது. சூப்பர் சார். ஸோ நம்ம எல்லாருடைய ட்ரீமையும் அச்சீவ் பண்ணோம் அப்படின்னா வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து ஒரு ஃபேமிலி சப்போர்ட் இருக்கணும், ஃப்ரெண்ட்ஸும் அதுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் இருக்கணும். ஸோ அந்த வகையில் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸை பற்றி சொல்லுங்கள். கண்டிப்பாக, ஏன்னா நண்பர்கள் இல்லாத வாழ்க்கையே இருக்கவும் முடியாது. ஏன்னா சின்ன என்னுடைய நெருங்கிய நண்பர்கள்லாம் பார்த்தீங்கன்னா 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ்லேருந்து கூட இருந்துட்டு இருக்கோம், தொடர்ந்து இருக்காங்க, இன்னும் இருக்காங்க. முக்கியமான முடிவுகள் எல்லாத்தையுமே சின்ன சின்ன விஷயங்கள் கூட எல்லாத்தையும் அவங்களை கேட்டு தான் நான் எடுக்கிறேன். ஸோ ஒவ்வொருத்துக்கும் அந்த வழிகாட்டிகள்ங்கிறது ரொம்ப நம்ம வந்து ஒரு அவங்க நமக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோன் ஏற்படுத்தி கொடுக்குறாங்க நம்ம அதுக்குள்ளே போகும்போது.
நண்பர்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது மாதிரி வீட்டில் எல்லாருமே குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே ரொம்ப சப்போர்ட்டாக. ஆக்சுவலாக ஒரு படைப்பாளிக்கு வந்து அந்த சப்போர்ட்டுங்கிறது அந்த கம்ஃபர்ட் ஜோன் கிரியேட் பண்ணி கொடுக்குறது வந்து அவங்க சுற்றி இருக்கிறவங்க தான், சுற்றமும் நட்பு தான் வந்து ரொம்ப. ஸோ அந்த ப்ரெஷரை நம்மக்கிட்ட கொண்டு வராமல் அவங்க அவங்க பார்த்துப்பாங்க எல்லாம். ஸோ நம்ம அந்த 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 ஜோனில் நம்ம உட்காந்து எழுதும்போது நம்மளால் இன்னும் நிறைய செய்ய முடியும். நிச்சயம். ஓகே சார். ஸோ நம்ம எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஒரு ட்ரீம் இருக்கும், இல்லை எல்லாருமே வந்து ஒரு ஜானரில் நம்ம இந்த மாதிரி எழுதணும்னு நினைப்பாங்க. ஸோ அப்படி வந்து உங்களுக்கு இந்த பொலிட்டிக்கல் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிற ஒரு ஜானர் நீங்கள் சூஸ் பண்ணதுக்கு என்ன ரீசன், இந்த ஒரு ஜானரில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்ததுக்கு என்ன காரணம்? எனக்கு பொதுவாக வரலாறு ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலாக வந்து எல்லாமே எல்லா வரலாறு எல்லாருக்குமே வந்து பொன்னியின் செல்வன் தான் இன்ஸ்பிரேஷன். எனக்கும் அப்படி தான் ஆரம்பிச்சு. பொன்னியின் செல்வன் படிக்கும்போது தான், நானும் ஒரு தஞ்சாவூர் டெல்டாக்காரன், மயிலாடுதுறையின் சொந்த ஊர். பட் இருந்தாலும் அங்கே இருந்தபோது அதோடைய அருமை தெரியாது. மெட்ராஸ்லாம் வந்து வேலை தேடி இங்கே வந்த பிறகு பொன்னியின் செல்வனை திரும்ப ரெண்டு மூணு தடவை வாசிக்கும் போது அப்போ தான் வந்து அந்த வரலாறுக்கான, ஏன்னா பெரும்பாலான நீங்கள் பார்த்தீங்கன்னா வரலாறுக்கு வந்து வெளியில் இருக்கிறவங்க தான் வரலாறு மேலே ரொம்ப அதிக அக்கறை ஆர்வம்லாம் காட்டுவாங்க. ஸோ அப்படி ஆரம்பித்தது தான். ஸோ வரலாறு பொன்னியின் செல்வன் பார்த்து படித்த பிறகு நம்ம தென்னிந்திய வரலாறு பற்றி படிக்க ஆரம்பித்தோம். முதல்ல சோழர்கள் பற்றி எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆரம்பித்தது. அப்புறம் அப்படியே பல்லவர்கள், அந்த சமயத்தில் சமகாலத்தில் பாண்டியர்கள் என்ன பண்ணாங்க, இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்பேண்ட் ஆகி இப்படி போணுச்சு. அப்படி போயிட்டு இருக்கும்போது தான் ஒரு 2008 வந்து எனக்கு தமிழ் ஹெரிட்டேஜ் ட்ரஸ்ட், தமிழ் பாரம்பரியம்னு சொல்லிட்டு ஒரு தன்னார்வலர்கள் குரூப், அவங்களுடைய தொடர்பு கிடைச்சிது. ஸோ அது மூலமாக போகும்போது அதில் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணுறோம். மாதம் மாதம் வந்து வரலாறு பற்றி ஒரு கூட்டம் நடக்குது. ஸோ அதில் வந்து எக்ஸ்பர்ட்ஸ் வந்து பேசுகிறாங்க. இதை தவிர வந்து நாங்கள் வருஷா வருஷம் வந்து ஒரு பேச்சு கச்சேரின்னு வைக்கிறோம். இப்போ மயிலாப்பூரில் வந்து இசை கச்சேரிகள் இருக்கும், அதுமாரி நாங்கள் வந்து ஒரு பேச்சு கச்சேரி அப்படின்னு ஒன்று வச்சுருக்கோம். அதில் என்னென்னா வரலாற்று சம்மந்தமான, இந்திய பண்பாடு சம்மந்தமான ஆர்வலர்கள்லாம் வந்து பேசுகிறாங்க. ஸோ அதை வந்து ரெண்டு நாள் ஃபுல்லாக தொடர் கச்சேரி மாரி, தொடர் உரை மாரி, அது வந்து ஒரு வருஷம் வருஷம் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கோம். ஒரு வருஷம் வந்து காஞ்சிபுரத்தை மட்டும் மையமாக வைத்து பண்ணோம், அப்புறம் மாமல்லபுரத்தை மட்டும் மையமாக வச்சு மாமல்லபுரம் சம்பந்தமான எல்லா விஷயங்களும் வந்து அந்த ரெண்டு நாள். இதை தவிர வந்து கலை உலான்னு சொல்லிட்டு ஒரு சைட் செமினார் ஒன்று நடத்துகிறோம். ஸோ அந்த அந்த வரலாற்று சின்னங்கள் உள்ள அந்த பகுதிக்கே போய் இருந்து அதை பற்றின ஒரு ஸ்டடி ஒரு நாலு நாள் அங்கே பண்ணுறோம். அதுக்கு முன்னாடி ஒரு 4 ப்ரிப்பேர் பண்ணுறோம். எவ்ரி சண்டே எல்லாம் வந்து ஒரு ஒரு 40-50 பேர் இருக்காங்க ஆர்வலர்கள்லாம் உட்காந்து. இப்போ ஒரு ஸ்ரீரங்கம் போய் ஒரு 4 தங்கியிருந்தோம், அஜந்தா எல்லோரால் போயிருந்தோம், பாதாமி, புவனேஸ்வர், லாஸ்ட் இயர் வந்து காஞ்சிபுரம், இந்த வருஷம் நாங்கள் வந்து ஊபி இதுக்கு போகிறோம், மத்திய பிரதேஷ் வந்து சாஞ்சிக்கெலாம் போகிறோம். ஸோ என்ன இதுன்னா அந்த இதில் என்ன ஒரு சுவாரஸ்யமான விஷயம்னா, இங்கே எல்லாருமே வந்து வரலாற்றை முறையாக படிக்காதவர்கள் இவங்கெல்லாம். ஸோ பொன்னியின் செல்வன் மூலமாகவும் சிவகாமி சம்மதம் மூலமாக இப்படிலாம் படித்து இதுக்குள்ளே வந்து இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு வந்தவங்க தான். இதை தொடர்ந்து பண்ணலாம் அதுக்கான ஆர்வமும் இருக்கிறதுனால எனக்கு அது ஒரு வரலாறு, அது தொடர்பான அரசியல், இந்த ரெண்டு விஷயம் எனக்கு ரொம்ப தனிப்பட்ட வகையில் ரொம்ப ஆர்வம் உண்டு. நிச்சயமா ஒவ்வொரு எழுத்தாளருக்கும் வந்து இந்த தேடல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம், நம்ம பயணம் அதிகமாக மேற்கொள்ளணும். அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரொம்ப அதிகமான ஒரு பயணம் மேற்கொண்டுட்டு இருக்கீங்க. ஸோ இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு அரசியல் சார்ந்த இல்லை வந்து நம்ம வரலாற்று சார்ந்த புத்தகங்கள் எழுதும்போது அதற்கான ரிசர்ச்லாம் நீங்கள் எப்படி வந்து ஸ்டார்ட் பண்ணுவீங்க? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் கலைஞர் கருணாநிதி பற்றி எழுதியிருக்கீங்க, ஜெயலலிதா அம்மையார் பற்றி எழுதியிருக்கீங்க. ஸோ இந்த ரிசர்ச்சை எப்படி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுவீங்க? ரிசர்ச் வந்து நான் பொதுவாக அவங்களுடைய பற்றின அடிப்படை தகவலெல்லாம் நான் சேகரித்து அதில் முதல்ல படிப்பேன். ஸோ என்னென்ன நமக்கு வந்து தமிழில் வந்து ஒரு விதமான ஒரே வியூஸ் தான் வந்து ப்ரெசன்ட் பண்ணியிருப்பாங்க எல்லாத்தையுமே. இப்போ வரலாறு ஆர்வம் இருக்கிறதுனால என்ன ஒரு எனக்குன்னா அந்த ஒரு கேள்வி, இந்த கேள்வி நடக்கலைன்னா ஒரு ஒரு சின்ன ஒரு இது தான் எமர்ஜென்சி நடக்கவில்லை என்றால் என்ன நடந்திருக்கும்? ஸோ இப்படிங்கிற அந்த கேள்விக்கு இதுக்கான பதிலை நம்ம தேடுறோம். ஸோ ஒரு மாதிரி ஒருவேளை எம்ஜிஆர் வந்து கட்சி ஆரம்பித்து முதல்வர் ஆகாமல் இருந்திருந்தால் வேறு யாரெல்லாம் வந்திருப்பாங்கன்னு, இது மாதிரியான விதவிதமான கேள்விகள் எனக்குள்ளே கேட்டு இது இப்படி ஒரு பாசிபிலிட்டிஸ். ஸோ இது வந்து வரலாறு கொஞ்சம் இந்த ப்ராபபிலிட்டியில் மேலே உள்ள அந்த ஒரு ஆர்வம் இதெல்லாம் சேரும்போது அதை வந்து திரும்ப வேறு மாதிரி வியூவில் நம்ம அந்த ஹிஸ்ட்ரியை படிக்கிறோம். அந்த அந்த மொத்த ஒரு வியூவில் பார்க்காம வேறு வியூவில் பார்க்கும்போது சில விஷயங்கள் கிடைக்கும். ஸோ அதை வந்து பதிவு பண்ணுறோம் அவ்வளோதான். ஆல்ரெடி நடந்த விஷயங்கள் தான், ஆனால் வேறு வியூவில் பார்க்கும்போது அதுக்கு ஒரு புது டைமென்ஷன் கிடைக்கும். ரெண்டாவது இப்போ நம்முடைய தமிழ் சூழலில் வந்து ஒரு சில ஆளுமைகள்லாம் இவங்க இப்படி தான் அப்படிங்கிற மாதிரி நான் அந்த புத்தகம் எழுதுறதுக்கு முக்கியமான காரணமும் அதுதான். கலைஞராகட்டும் ஜெயலலிதா ஆகட்டும் எல்லாமே ஒரு 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 கட்சி சார்பாக பார்க்காம ஒரு பொதுவான ஆளுமையா. ஸோ இப்போ உதாரணத்துக்கு பாகவதர் எடுத்துங்க, பாகவதர் ஒரு நடிகராக ஒரு பாடகராக தான் நமக்கு தெரியும். ஸோ அதை தாண்டி அவர்கிட்ட என்ன ஸ்பெஷல், அவர் எம்கேடி பாகவதர் பாட்டுனா அவ்வளோ ஃபேமஸ்னா
என்ன காரணம் அப்படின்னா அவர் மற்றவங்க பாடாத என்ன விஷயம் பாடுறாங்க அப்படிங்கிற அந்த அந்த கேள்விக்கான விடை இருக்கணும். ஸோ இதை தான் நான் அதை ஹைலைட் பண்ணி எழுதுறது தான் அந்த புத்தகங்கள்லாம். சூப்பர் சார். ஸோ இதை இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பற்றியும் நீங்கள் வந்து புக்ஸ் எழுதியிருக்கீங்க. ஸோ உங்களுடைய மேனலிசம் பார்த்தா கூட லைட்டாக ரஜினி சாயிலாகவே இருக்குது. ஸோ அதுக்கு என்ன காரணம், முக்கியமாக ரஜினி சாரை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அவருடைய வரலாறு எப்படி இருந்தது அப்படின்னு. ஸோ அதையும் தாண்டி தெரியாத விஷயங்கள் என்னென்ன இருக்குது நீங்கள் எழுத்த துறையில் அது நீங்கள் பிரதிபலிக்கும் போது? நிறைய இருக்குது ஆக்சுவலாக. என்னென்னா ரஜினிங்கிறது ஒரு பெரிய ஆளுமை. என்னுடைய முதல் புத்தகமே ரஜினி சார் பற்றின புத்தகம் தான். அவருடைய என்னென்னா ஒரு ஒரு ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸுங்கிறது ரொம்ப ஒரு ஒரு எப்படியோ நீங்கள் ஒரு ஒரு கூட்டத்தில் இருந்தால் கூட ரஜினிங்கிற ஒரு ஆளுமை வந்து ஒரு தனித்து தெரிவார். ஒரு விஷயம் பேசினா கூட எந்த இடத்துக்கு போனாலும் ஒரு பேச்சும் போது கூட இந்த மாதிரியான பேட்டர்ன் இருக்கும். ஒரு சாதாரண விஷயங்கள் ஒரு ஒரு சாதாரண விஷயமாக தான் இருக்கும், உங்களை மனசை தொட்டு பேசுகிற மாதிரி இருக்கும். அந்த வார்த்தைகள் கோக்குறது நம்ம வந்து இதில் இந்த ஒரு கிரியேட்டிவாக ஒரு படைப்பாளியாக நம்ம பார்க்கும்போது அதோடைய இதெல்லாம் புரியும். மற்றவங்க பேசுகிறாங்க, மற்றவங்க சில பேர் இதோட சிறப்பாகவே பேசுவாங்க, ஆனால் அந்த வார்த்தைகளை கோத்து அந்த ப்ரெசன்டேஷன் அது எப்படி பண்றாருங்கிறது, இது வந்து சினிமா மட்டும் இல்லை வெளியிலயும் ஒரு சாதாரணமா நடைமுறை வாழ்க்கையிலயும் அசிய பர்சனா ஒரு பர்சனாலிட்டியா பார்க்கும்போது ரஜினிங்கிற ஆளுமை ரொம்ப முக்கியம். ஆனால் நான் வந்து இப்போ இருக்கிற யங் ஜெனரேஷனுக்கு வந்து ஒரு எப்படி ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்றது, ஒரு ஜனக்கூட்டத்திலிருந்து நீங்கள் தனித்து தெரிவதுக்கு என்ன வேலைகள் செய்யணும்னா அதை வந்து அதை வந்து நிறைய விஷயங்கள் வந்து ரஜினி மூலமா நம்மளால கண்டிப்பாக கற்றுக்க முடியும். ஏன்னா அது வந்து அது ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போதான் நம்ம இந்த மாரி ஒரு ரொம்ப பரபரப்பான ஒரு ஃபேஸ்புக் எல்லாம் வந்த காலத்தில் நீங்கள் வந்து தனியாக தெரியணும்னா ஏதாவது சம்திங் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது பண்ணி தான் ஆகணும். ஓகே சார். ஸோ இப்போ டெக்னாலஜி பேஸ்டு சம்மந்தமாக வந்து நீங்கள் வந்து நிறையா இந்த ஷார்ட் நோட்ஸ்லாம் கூட பண்ணியிருக்கீங்க, சின்ன சின்ன ஒரு எழுத்துக்கள். ஸோ சின்ன வாக்கியத்தில் வந்து ஈஸியாக வந்து கன்வே ஆகிற மாதிரி இப்போ இருக்கிற காமன் மேனுக்கும் அது ரொம்ப இயல்பாக புரியிற வகையில் எழுதியிருக்கீங்க. ஸோ இந்த ஒரு பேட்டர்ன் வந்து எப்படி நீங்கள் ஃபார்ம் பண்ணீங்க, முக்கியமாக இந்த டெக்னாலஜி பேஸ்ட் பண்ண விஷயங்கள் எல்லாமே? எனக்கு டெக்னாலஜி பற்றி தொடர்ந்து நிறைய எழுதணும் எழுதியிருக்கேன், எழுதணும்னு ஆசை. என்ன காரணம்னா பொதுவாகவே இது ஆங்கிலத்திலும் உள்ள பிரச்சனை என்னென்னா ஒரு புது தொழில்நுட்பம் ஏதாவது வந்ததுன்னா அது என்ன தொழில்நுட்பம் அது எப்படி அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு தான் நிறையா. ஆனால் அதை எப்படி பயன்படுத்திக்கிறதுங்கிறது வந்துக்கான டாக்குமெண்டேஷன்ஸு அதை பற்றின மெட்டீரியல்ஸ்லாம் ரொம்ப கம்மி. இப்போ நீங்கள் தொழில்நுட்பம் எடுத்தீங்கன்னா நிறைய புதுசாக டெக்னாலஜி வரும். ஐஓடி இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் சொல்லுவாங்க, டெவ்ஆப்ஸ் பற்றி சொல்லுவாங்க, பிக் டேட்டா சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஒரு வேர்ல்டு வைடு வந்து தொடர்ந்து அதை பற்றி பேசிக்கிட்டே இருக்காங்க. இதை இப்போ பிக் டேட்டாலாம் இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்னு. ஆனால் நம்ம வந்து நம்ம நாட்டுக்குன்னு சில தடைகள்லாம் இருக்குது. ஸோ நம்ம நாட்டில் இதை எப்படி பயன்படுத்திக்க முடியும், ஒரு ஒரு உதாரணம் சொல்ல, ஐஓடியில் வந்து நிறைய இப்போ ஆட்டோமேஷன்ஸ் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்குது. நீங்கள் வந்து இங்கே இந்த கிட்டு சாதாரண கிட்டு தான் ஒரு 1500 ரூபா 2000 ரூபாய்க்கு ஸ்பெண்ட் பண்ணிங்கனாலே நீங்கள் இங்கே இருந்துட்டு உங்கள் ஊரில் இருக்கிற லைட்டையோ ஆஃப் பண்ணி ஆன் பண்ணலாம். ஸோ அது மாதிரி கண்ட்ரோல் இருக்கலாம். இப்போ நீங்கள் அது இது வந்து வெளிநாடுகளில் ரொம்ப சகஜம். என்னென்னா ஒரு ஆஃபீஸில் இருக்கும்போது வீட்டில் வந்து ஃப்ரிட்ஜு ஆனில் இருக்கா ஆஃபில் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணுறதுக்கெலாம் அவங்களுக்கான இது இருக்குது. ஆனால் நம்ம ஊரில் வந்து அதுக்கான தேவை இருக்கா அப்படிங்கும்போது தேவை கம்மி தான். ஏன்னா யாரும் ஆஃபீஸ்க்குள்ளே போயிட்டு ஆஃபீஸ் வேலையில் தான் இருப்பாங்க, ஒழிய வீட்டில் இருக்குங்கிற அந்த கவலைகள்லாம் ரொம்ப அதிகமாகலாம் இருக்காது. ஆனால் அதையும் தாண்டி இதை வந்து ஒரு பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு இது பண்ணோம்னா காலப்போக்கில் அதை பண்ணலாம். ஸோ நம்ம ஊருக்கு ஏற்ற மாதிரி என்ன மாதிரியான தொழில்நுட்பம் நமக்கு எப்படி என்ன பயன்பாட்டில் கொண்டு வர முடியும், ஸோ அப்படிங்கிற நோக்கத்தில் தான் நான் ஒரு 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 கான்செப்ட் எடுத்துகிட்டு அதை பற்றின அனலைஸ் பண்ணி சொல்கிறத விட அதை எப்படி நம்ம பயன்பாட்டுக்கு யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறது தான் மனசில் வச்சு தான் அப்போ எளிமையாக சொல்லி ஆகணும் அதை. ஸோ அதை பிரேக் பண்ணி அந்த மாதிரி இது என்னன்னு டெஃபினேஷன்லாம் சொல்லாமல் இதை எப்படி பயன்பாடு கொண்டு வர முடியும் அப்படிங்கிறத வச்சு எழுதுனது தான் நிறைய தொடர்ந்து பிக் டேட்டா பற்றி தொடர்ந்து எழுதிட்டுருக்கேன். இன்னும் நிறைய தொழில்நுட்பம். ஸோ அந்த பிக் டேட்டா பார்த்தீங்கன்னா அதை பற்றி நீங்கள் கொஞ்சம் விரிவாக சொல்ல முடியுமா? ஏன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து காமன் மேன் எல்லாருமே வந்து ஈஸியாக புரியற மாதிரியான ஒரு விஷயங்களாக தான் இருந்திருக்கும். இப்போ பிக் டேட்டா பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருமே வந்து ஃபேஸ்புக்கில் தான் இருக்கும். எல்லாரும் ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா லைக்கு கமெண்ட்டு இதெல்லாம். அப்போ லைக் நம்ம ஒரு லைக் பண்ணும்போது அந்த லைக் கூட வந்து நீங்கள் அதை ஸ்டோர் பண்ணி ஆகணும் அவங்க. ஸோ முன்ன மாதிரியான நெட்பும் கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களும் ஆக்டிவிட்டீஸையும் அவங்க ஸ்டோர் பண்ணி ஆகணும். அதுக்கு ஒரு பெரிய டேட்டா பேஸு, அது ஒரு பெரிய கிளஸ்டர்லாம் தேவைப்படுது. இப்போ நீங்கள் இதை பண்ணும்போது இந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து அவங்க வந்து அதை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சாதான் அவங்களுக்கு வந்து திரும்ப போடும். இப்போ நீங்கள் இப்போ ஒரு 2-3 நாள் முன்னாடி நீங்கள் லைக் பண்ண போஸ்ட் கூட திரும்ப போய் அன்லைக் பண்ணலாம், அது லைக் எடுத்துகிட்டு வரலாம்.
ஸோ அது வந்து அந்த அளவுக்கு. ஸோ ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸையும் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு பெரிய கட்டமைப்பு தேவைப்படுது. பிக்டேட்டா வந்து இது மட்டும் இல்லை, பிக்டேட்டா பெரிய விஷயங்கள் நிறைய இருக்குது. ஏன்னா இன்னும் நீங்கள் வந்து இதை தொடர்ந்து எழுதிட்டு வரீங்க. ஆமாம். ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு எப்படி வந்துச்சு, அது பிக்டேட்டாவை பற்றின ஒரு சிந்தனையை நம்ம வந்து மக்கள்கிட்ட சொல்லணும் அப்படின்னு? என்னென்னா பிக்டேட்டாங்கிறது ஒரு இப்போ வந்து அதுதான் ஒரு அடிப்படையாக ஆக போகுது. ஏன்னா ரொம்ப முன்னாடி வந்து ஒரு 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 பேங்க்ல போய் நீங்க வந்து பணம் எடுக்கணும் கூட நீங்க அதுக்கான சரியான இப்போ ஒரு ஏடிஎம்ல கொடுக்குறீங்கன்னா அதுக்கு சரியான தகவல் கொடுக்கணும். இப்போ அப்படிலாம் இல்லை, நீங்க வந்து ஒரு ஏடிஎம்ல பணம் எடுக்கிறீங்கன்னா அது இன்கேஸ் டிரான்சாக்ஷன் ஃபெயில் ஆனால் கூட அதுவும் ஸ்டோர் ஆகுது எல்லாம். அந்த ஸ்டோர் ஆகி நீங்க அது அவங்க அவங்களுக்கு தெரியும் நீங்க எந்த ஏடிஎம்ல இருந்து என்ன கார்டை யூஸ் பண்ணி ட்ரை பண்ணீங்கன்னு எல்லாத்தையும் ஸ்டோர் ஆகுது. இது வந்து ஒரு ஒரு சாம்பிள் தான் ஆக்சுவலா. ஆனால் ஒரு பிக்டேட்டாங்கிற ஒரு பெரிய கடல். ஸோ எல்லாமே வந்து நம்மளுடைய நடவடிக்கைகள் எல்லாமே வந்து ஸ்டோர் பண்ணால் மட்டும்தான் ரிவ்யூ பண்ண முடியும். ஸோ அதனால் அதுக்கான கெப்பாசிட்டி வேணும். அதுக்கான பழைய மாடல் ரிலேஷன் டேட்டா பேஸ்லாம் வந்து இந்த காலத்துக்கு யூஸ் பண்ண முடியாது. புது புதுவான டேட்டா பேஸ், ரெண்டாவது இப்போ எல்லாமே வந்து ஓப்பன் சோர்ஸ் எல்லாம் ஆயிடுச்சு, எல்லாமே வந்து ஃப்ரீ. ஸோ அதனால் ரொம்ப ஈஸியாக இருக்குது எல்லாருக்கும். அவங்களுடைய தேவைக்கேற்ப அந்த பர்டிகுலர் டூலை யூஸ் பண்ணி எல்லாரையும் இது பண்ணுறாங்க. ஸோ இதுதான் வந்து இந்த மாதிரி பிக் டேட்டா மட்டும் இல்லை, டெவாப்ஸு, ஐஓடி எல்லாமே இதெல்லாமே இருக்குது, கான்செப்ட் எல்லாமே இருக்குது. ஆனால் இதை எப்படி நம்ம பயன்படுத்த போகிறோம், ஸோ அதுதான் ஒரு பெரிய கேள்விக்குரிய தான். ஓகே சார். ஸோ நீங்கள் வந்து டிரான்ஸ்லேஷன் புக்ஸ் இப்போ வந்து நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அதில் வந்து ஐரோம் ஷர்மிலா அப்படிங்கிற ஒரு புக்கும் இருக்குது. ஸோ அந்த ஒரு கான்செப்ட், அதாவது மணிப்பூருடைய அயர்ன் லேடி அவங்க, ஸோ அதை வந்து நீங்கள் இப்போ டிரான்ஸ்லேஷன் பண்ணும்போது எந்தெந்த விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து ரொம்ப பிரமிப்பாக பார்த்தீங்க? எனக்கு இந்த இந்த இதுவே வந்து ஒரு பெரிய பெரிய ஆச்சரியமான விஷயம்னா, மகாத்மா காந்திக்கு அப்புறம் வந்து ஒரு உண்ணாவிரத போராட்டம் அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு முக்கியமான கான்செப்ட். அது இல்லாமல் இவங்க வந்து சாப்பாடு இல்லாமல் தண்ணி எதுவுமே இல்லாமல் வாய் வழியாக எதுவுமே எடுத்துக்காமல் ஒரு போராட்டம் அப்படிங்கும்போது அது என்ன போராட்டம், என்ன காரணத்துக்காக பண்ணாங்க அப்படிங்கிறது அது ஒரு பக்கம் இருந்தாலும், இந்த இந்த போராட்ட மெத்தட் அது வேற யாராலும் ஃபாலோ பண்ணல. இந்த மாதிரி ஒரு புதுமையான மெத்தட் 2000 ஆரம்பித்தாங்க. நான் வந்து புக் எழுதும்போது 2010-11 கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு மேலே தொடர்ந்து அந்த ஒரு போராட்டம் வந்து அவங்க எதுவும் சாப்பிட மாட்டாங்க, மூக்கு வழியாக அந்த இதை வச்சு தான் அவங்களுக்கு இது கொடுப்பாங்க, அது கூட ஃபோர்ஸ் பண்ணி தான் அவங்க இது பண்ணுவாங்க. ஸோ இந்த போராட்டம் வந்து ஒரு வித்தியாசமாக இருந்தது. ஸோ அதனால் அவங்க யார் என்னன்னு பார்க்கும்போது ஆச்சரியமாக இருந்ததுன்னா, ஒரு யங் ஜென்ரேஷன் ஒரு 30s இருக்கிற ஒரு லேடிக்கு வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு பண்ணணும் அப்படின்னு தோணி பண்ணாங்க. அந்த ஒரு இன்ஸ்பிரேஷனில் தான் ஆரம்பிச்சது அந்த புக்கு வந்து ஒரு அதிகாரப்பூர்வமாக அவங்களுடைய பயோகிராஃபி. அதை நான் எடுத்து பண்ணலாமே அப்படின்னு, அப்போ தமிழில் வந்து ஐரம் ஷர்மிலா பற்றின எந்த தகவல்களும் இல்லை. ஸோ இந்த விஷயங்களும் பார்க்க வேண்டியிருக்கு. நம்ம ஒரு விஷயம் பண்ணும்போது இங்கே யாராவது பண்ணாத விஷயங்கள் ஏதாவது பண்ணணுமே அப்படிங்கிறதுக்காக அதை எடுத்து பண்ணேன். அதுக்கு ஒரு நல்ல வரவேற்பு கிடைச்சிது. ஓகே சார். இப்போ ரீசெண்டாக வந்து ஏதாவது ஒரு புக்கு நீங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணிகிட்டு இருக்கீங்களா? இப்போ தொடர்ந்து உங்களுடைய ஃபியூச்சர் புக்ஸ் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். எனக்கு இப்போ நிறைய புக்ஸ் பண்ணணும் ரொம்ப ஆசை. இப்போ பொதுவாகவே எல்லாமே இந்த அரசியல் தொடர்பானது, வரலாறு தொடர்பான விஷயங்கள் நிறையா பண்ணுறோம். எனக்கு என்னென்னா இப்போ வந்து நம்ம உள்ளூர் சார்ந்த விஷயங்கள், இப்போ மாமல்லபுரம் பற்றின கம்ப்ளீட் டாக்குமெண்டேஷன் இருக்குது, ஆனால் அது தமிழில் இல்லை. தமிழில் கொஞ்சம் இருக்குது, ஆனால் ஒரு ஒரு ஃபுல்லாக இது இல்லை. அந்த மாமல்லபுரம் சிற்பங்கள் பற்றி ஒரு சாதாரண மனிதனுக்கும் புரிந்துகிற மாதிரி ஒரு இங்கேருந்து கிட்டக்க இங்கேருந்து மெட்ராஸ்லேருந்து ஒரு ஒரு 2 hours போயிடலாம் அந்த மாதிரியான ஒரு இடம். ஸோ மெட்ராஸில் சென்னை வாசிகள் ஒவ்வொருத்தரும் போய் பார்த்து ரசிக்க வேண்டிய விஷயம் இது வந்து இந்த மாஸ் ஆடியன்ஸுக்கு அவங்களுக்கு வந்து அவங்களுடைய மொழியில் இலகுவாக என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுக்குற மாதிரியான அந்த வேலைகள்லாம் பண்ணிட்டுருக்கேன். அதுமாரி காஞ்சிபுரம் மாதிரி, மாமல்லபுரம் மாதிரி, காஞ்சிபுரம் மாதிரி சென்னையை ஒட்டி இருக்கிற விஷயங்களில் நீங்கள் ஒரு வீக்கெண்டில் போயிட்டு இருந்து பார்த்துட்டு வரலாம். அதில் என்ன ஸ்பெஷல் இருக்குது அப்படிங்கிறத எளிமையாக எல்லாருக்கும் புரிகிற வகையில் எழுதுறேன். ஆமாம், அதுதான் முக்கியம். ஆமாம். ஓகே சார். ஸோ இப்போ டிரான்ஸ்லேட் பண்ணும்போது ஒரு எழுத்தாளராக வந்து நமக்கு என்னென்ன டிஃபிகல்ட்டிஸ்லாம் இருக்குது? ஸோ அதாவது வந்து அது ஒரு வேறொரு மொழி, பட் இந்த மொழிக்கு சாதகமாக நம்ம வந்து மாற்றி அமைக்கிறதே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு டாஸ்க் தான். ஓகே. ஒவ்வொரு வேர்டுமே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா நம்ம பதிவு பண்ணணும். ஸோ அப்படி ரொம்ப டிஃபிகல்ட்டாக நீங்கள் ஃபீல் பண்ண விஷயங்கள் என்ன? அதான் அந்த அந்த கஸ்டமைசேஷன் சொல்லிட்டு நம்ம வந்து பல பேர் என்னென்ன மொழிபெயர்ப்பு வந்து அப்படி அப்படியே மொழிபெயர்ப்பு பண்ணுவாங்க. ஓகே. நான் வந்து மூளை எழுத்தாளர் சொல்லிடுவேன், அப்படியே பண்ண முடியாது. ஏன்னா வந்து இந்த தமிழுக்குன்னு சில விஷயங்கள் இருக்குது, இங்கிலீஷ்க்கும் தமிழுக்கும் பார்த்தீங்கன்னா டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் அப்படியே அப்படியே பண்ணோன்னா அந்த அந்த படிக்கிற ஆடியன்ஸ்க்கு வந்து அந்த கனெக்ட் பண்ணிக்க முடியாது.
ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரியான சில திருத்தங்கள்லாம் பண்ணிவிட்டு அந்த டோட்டல் அந்த எசன்ஸை உள்ளே என்ன அவர் சொல்கிற செய்தி, அந்த செய்தியை மிஸ் பண்ணாமல் வார்த்தைகளை கொஞ்சம் மாற்றி போட்டு பண்ணும்போது உங்களுக்கு படிக்கிறது உங்களுக்கு வந்து அந்த அந்த விஷயம் தான் சொல்லணும். அதனால் அந்த என்ன செய்தி சொல்ல வரோ அதை மிஸ் பண்ணாமல் வார்த்தைகளை கொஞ்சம் எளிமையான வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ண, ரொம்ப ரொம்ப கடினமான வார்த்தைகள் ஏன்னா மாஸ் ஆடியன்ஸ் பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து எளிமையான மொழியில் சொல்கிறது தான் அவங்களுக்கு வசதியாக இருக்குது. போக போக வந்து அது கொஞ்சம் அவங்க வந்து அதை படிக்க ஆரம்பிக்கும் போது அடுத்த இப்போ என்னுடைய இது எல்லாமே ரொம்ப அடிப்படையான புத்தகங்கள்லாம், அடுத்தது அவங்க போகும்போது இதை விட ஒரு பெட்டரான புக்கு இதோட இன்னும் டெப்த்தாக இருக்கு தேடி போவாங்க. அப்போ அப்போ அவங்களுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும். ஓகே சார், சூப்பர். நிச்சயமாக வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஸோ அந்த நம்பர் பகுதி வந்து நிச்சயமாக எல்லாருமே நம்ம பார்த்து ரசிச்சிருப்பாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ தொடர்ந்து உங்களுடைய எழுத்து பணி இன்னும் வந்து சூப்பராக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுடைய வாழ்த்துக்களை நாங்கள் சொல்லிக்கிறோம். நிகழ்ச்சிக்கு வந்ததற்கு மிக்க நன்றி சார். மிக்க நன்றி. ஸோ